بسم الله الرحمن الرحيم. சீரத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றுக்கு சீரத் என்று கூறப்படும். பாடம் ஒன்றில் நபி அவர்களுக்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருந்தது, மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிறு குறிப்பாக பார்த்தோம். பாடம் இரண்டு, நபி அவர்களின் பிறப்பு. நமது நபி அவர்களின் பிறப்பு, நமது பாசத்திற்குரிய உண்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டின் பிரபல தேசமான மக்கமா நகரில் கிபி 571 ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை பிறந்தார்கள். இது மனித வரலாற்றுக்கே மிக பரக்கத் பொருந்திய நாளாகும். மேலும் இந்த மக்காவில்தான் அல்லாஹுவின் வீடாகிய பைத்துல்லாஹுவும் இருக்கின்றது. இந்த மக்கா நமக்கு மேற்கு திசையில் மிக தொலைவில் கடல் கடந்து இருக்கிறது. கேள்வி: நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே எப்போது பிறந்தார்கள்? பாடம் மூன்று, நமது நபி அவர்களின் குடும்பம். மக்காவில் பலதரப்பட்ட கோத்திரங்கள் இருந்தன. அதில் மிக கண்ணியம் வாய்ந்த கோத்திரம் குரைஷ் என்னும் கோத்திரமாகும். அக்கோத்திரத்தின் மக்களே காபாவில் சேவை செய்து வந்தனர். முழு அரபகமும் அக்கோத்திரத்திற்கு மரியாதை செய்து வந்தனர். அந்த கோத்திரத்திலேயே நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அக்கோத்திரத்தில் மிக பிரபலமான மனிதர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் குசை என்பவர். குசை தமது கோத்திரத்தின் தலைவராகவும் இருந்தார். ஹஜ்ஜு காலத்தில் ஹாஜிகளை தமது விருந்தினர்களாக ஆக்கி 3 விருந்து கொடுப்பார்கள். குசையுடைய வாரிசுகளில் ஹாஷீம் என்பவர் மிக பிரசித்தி பெற்றவர். அவர்களுக்கு மக்களிடத்தில் பெரும் மதிப்பு இருந்தது. அவர் பெரும் வீரராகவும் கொடை வள்ளலாகவும் இருந்தார். ஒரு தடவை நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. அது சமயம் ஹாஷிம் அவர்கள் நிறைய தானியங்களை வாங்கி தருமும் செய்தார்கள். ஹாஷிம் அவர்களுக்கு நிறைய ஆண் மக்கள் இருந்தனர். அவர்களில் பிரசித்தி பெற்றவர் அப்துல் முத்தலீப் ஆவார். இவர்களும் தன் மக்களுக்கு தலைவராக இருந்தார்கள். அரபு நாட்டில் தண்ணீர் மிக குறைவு. ஜம்ஜம் கிணறு அல்லாஹுவின் மாபெரும் அருட்கொடையாகும். ஆனால் சில காலம் அது மண்ணால் மூடப்பட்டு கிடந்தது. எந்த இடத்தில் ஜம்ஜம் கிணறு இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அப்துல் முத்தலீப் அவர்கள் அந்த கிணற்றை முயற்சி செய்து கண்டுபிடித்தனர். பெருமுயற்சி செய்து அதை சுத்தம் செய்தனர். பிறகு மக்காவாசிகளுக்கு தண்ணீர் கஷ்டம் தீர்ந்தது. அதன் காரணமாக மக்காவாசிகள் அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு மிக மரியாதை செய்தனர். அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு நிறைய ஆண் மக்கள் இருந்தனர். அவர்களில் இறுதியாக பிறந்தவர் அப்துல்லா. இவர்களே நமது பிரிய நபியின் தந்தையும் ஆவார்கள். அப்துல்லா அவர்களின் திருமணம் அன்னை ஆமினாவுடன் நடந்தது. அப்துல்லா நபி அவர்கள் பிறப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பே வஃபாத் ஆகிவிட்டார்கள். நபி அவர்கள் பிறந்த செய்தி அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு கிடைத்தவுடன் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். வீட்டிற்கு வந்து பேரரை தூக்கி கொண்டு காபத்துல்லாவிற்கு சென்று முஹம்மது எனும் பெயர் வைத்து துஆ செய்தார்கள். 7 அக்கீகா செய்து அனைவருக்கும் விருந்து கொடுத்தனர். மக்கள் முஹம்மத் என்ற பெயரை வைக்க காரணம் என்ன என்று கேட்டனர். அதற்கு என்னுடைய பேரர் உலகம் முழுக்க புகழ்ந்து பேசப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்று கூறினார். அல்லாஹ் அவர்களின் ஆசையை பூர்த்தி செய்தான். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. பாடம் மூன்றிற்கான கேள்விகள். முதல் கேள்வி, ஹாஷிம் என்பவர் யார்? முதல் கேள்வி, ஹாஷிம் என்பவர் யார்? இரண்டாவது கேள்வி, மூடப்பட்ட ஜம்ஜம் கிணற்றை கண்டுபிடித்தவர் யார்? இரண்டாவது கேள்வி, மூடப்பட்ட ஜம்ஜம் கிணற்றை கண்டுபிடித்தவர் யார்?
மூன்றாவது கேள்வி, அப்துல் முத்தலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்ற பெயரை ஏன் வைத்தனர்? மூன்றாவது கேள்வி, அப்துல் முத்தலிப் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்ற பெயரை ஏன் வைத்தனர்? இன்ஷா அல்லாஹ் பாடம் இரண்டு மற்றும் பாடம் மூன்று இவற்றிற்கு நாம் கேள்விகளை கேட்டுள்ளோம். இந்த கேள்விகளுக்கான பதில்களை தாங்கள் பார்த்துட்டு வரணும். முடிந்தவங்க கீழே கமெண்ட் செய்யுங்க. மற்றவங்க பாடத்தில் இருக்கக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கேள்விக்கான ஆன்சரை பார்த்துட்டு வரலாமா? இன்ஷா அல்லாஹ்.